வணக்கம் நேரிலே வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி வாழ்க்கை நாம் எவ்வளவோ வேலைகளை செய்ய வேண்டியது இருக்கும் ஒரே நாளில் பல வேலைகள் நம்மை வந்து பயமுறுத்தும் செய்ய முடியுமா என்ற சிந்தனை வரும் ஆனால் அதையெல்லாம் தவிர்த்துவிட்டு நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை முதலில் நாம் முடிவு செய்ய வேண்டும் எதை செய்தால் வெற்றி கிடைக்கும் எதை செய்தால் சிரமமாக இருக்கும் எதை எப்படி யாரோடு சேர்ந்து செய்தால் வெற்றி கிடைக்கும் என்றெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்தால் வெற்றி நிச்சயம் நமக்கு கிடைக்கும் காரணம் என்ன என்று சொன்னால் சில நேரங்களில் பல வேலைகள் நம்மை வந்து மன அழுத்தத்தை தரும் அந்த மன அழுத்தத்தை போக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா ஒன்று இரண்டு மணித்துளிகள் நாம் கண்ணை மூடிக்கொண்டு எதையும் பற்றி சிந்திக்காமல் ஆழ்ந்த நிலையில் நாம் இருந்தால் நமக்கே ஒரு சிந்தனை பிறக்கும் கண்ணை திறந்து பார்த்தால் நாம் இதை செய்யலாம் மற்றதை பின்பு பார்த்து கொள்ளலாம் என்ற நிலை நமக்கு கிடைக்கும் அவசரப்பட்டு முடிவெடுப்பதை விட இரண்டு மூன்று நான்கு ஐந்து மணித்துளிகள் சற்று நிதாதித்து சிந்தித்து நாம் செயல்பட்டால் நிச்சயமாக நாம் ஒழுங்கு செயல்களை செய்ய முடியும் சில கம்பெனிகளில் தெரியும் உயர் அதிகாரியாக இருப்பார் அவர் அதை செய் இதை செய் என்று சொல்லிக் கொண்டிருப்பார் ஆனால் ஒன்றுமே சரியாக நடக்காது ஆனால் சில கம்பெனியின் முதலாளியோ மிகவும் அலுவல் காரணமாக பல வேலைகளை செய்து கொண்டிருப்பார் ஆனால் அவருக்கு தான் சொல்வது மட்டும்தான் சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கும் சில வேலைகளில் அது தவறாக கூட இருக்கும் சிலர் எடுத்துச் சொன்னால் அதை நம்ப மாட்டார்கள் இப்படித்தான் பாஸ்டன் என்ற விளம்பர கம்பெனியில் ஒரு பாஸ்டன் என்ற பெயருடையவரே ஒருவர் மேலாளராக இருந்தார் அந்த விளம்பர கம்பெனி ஒரு காலகட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருந்தது சில காலம் போன பிறகு சற்று தளர ஆரம்பித்தது தள்ளாட ஆரம்பித்தது முதலாளிக்கோ கோபம் வந்தது அப்பொழுது இந்த பாஸ்டன் என்பவர் முதலாளிடம் சென்று ஐயா நம் கம்பெனியை இப்படி நடத்தினால் இந்த வழிமுறையில் நாம் நடத்தி கொண்டிருப்போமே ஆனால் இன்னும் நமக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் நான் ஒன்றிரண்டு யோசனைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் உத்தரவு தந்தால் நீங்கள் சம்மதித்தால் நான் அதை செயல்பாட்டில் இறங்குகிறேன் என்று பாஸ்டர் அவர்கள் அந்த முதலாளியிடம் சொன்னார் ஆனால் முதலாளியோ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இதெல்லாம் சரியாக வராது நீ உன் வேலையைப் பார் என்று சொல்லிவிட்டு உடனே போய்விட்டார் சரி பாஸ்டனுக்கு சற்று வருத்தமாக இருந்தாலும் சரி முதலாளி சொல்லிவிட்டார் நாம் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி இரவு வீட்டிற்கு சென்று தூங்கிவிட்டார் ஆனால் காலை ஐந்து மணி அளவில் ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது பாஸ்டன் அவர்கள் என்னடா அதிகாலையில் யார் எழுப்புவது என்று சோம்பல் முறித்து கொண்டே தொலைபேசியில் அலோ என்று சொல்ல எதிர்முனையில் முதலாளியின் குரல் கேட்கிறது வடபடவ என்று எழுந்துட்டு வணக்கம் குட் மார்னிங் என்று மாற்றி மாற்றி சொல்லி அவரை வணங்கினார் அதற்கு அந்த முதலாளி சொன்னார் பாஸ்டன் நேற்று நீங்கள் சொன்ன கருத்தை இரவு முழுதும் நான் சிந்தித்து பார்த்தேன் நீங்கள் சொன்ன கருத்து நல்ல கருத்தாக இருக்கிறது எனவே நீங்கள் அதை தொடரலாம் என்று அந்த உத்தரவு கொடுத்தார் பாஸ்டனுக்கு ஆச்சரியம் எவ்வளவோ வேலைகளில் முதலாளிக்கு பலதரப்பட்ட தொழிலை செய்கின்றார் அவர் தூங்குவதற்கு எடுக்கின்ற நேரமே குறைவுதான் ஆனால் நாம் சொன்ன கருத்தை இரவில் சிந்தித்து காலை பத்து மணிக்கு கூட நம்மிடம் சொல்லியிருக்கலாம் அதை விடுத்து காலை ஐந்து மணிக்கே எழுப்பி அந்த கருத்து நல்ல கருத்து நீங்கள் தொடர்ந்து செல்லலாம் தொடர்ந்து அதை நடைமுறைப்படுத்தலாம் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் முதலாளிக்கு அந்த வேலையை முடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் எப்படியும் நாம் வெற்றியாளராக மாற வேண்டும் என்ற சிந்தனை அதைத்தான் அதிகாலையிலே எடுத்துச் சொன்னார் எனவே வாழ்க்கையிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் எதையும் பிடிவாதமாக இருக்கக்கூடாது மற்றவர்கள் சொல்லுகின்ற கருத்தில் நல்ல ஆழமிக்கதாக இருந்தால் கருத்து செறிவுள்ளதாக இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தினால் வாழ்க்கையில் நமக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் எனவே வெற்றி படிக்கட்டு என்பது நூறு சதவீதம் வெற்றியை தரும் எந்த பணமும் செலவிடாமல் காலை ஏழு மணிக்கும் மாலை ஏழு மணிக்கும் வசந்த் டிவியின் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியை பார்த்தால் பரீட்சைக்கு தயாராக இருக்கின்ற மாணவ மனைவிகள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் என்பது நூறு சதவீதம் உண்மை என்று சொல்லி நாளை காலையும் மாலையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்